இன்னைக்கு நம்ம ஹோம்மேட பருப்பு ரசம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போய்க்கலாம், இன்கிரீடியன்ஸ் பார்க்கலாம். இதுக்கு தாளிக்கிறதுக்கு கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு கலந்தது, ஒரு பச்சை மிளகாய், ரெண்டு வரமிளகா நுணுக்கினது, மிளகு சீரகம் நுணுக்கினது, பெருங்காயம், நான் வெந்தயம் போட்டு பருப்பு தண்ணியில நான் வெந்தயம் போட்டு பருப்பு வேக வச்சு அந்த தண்ணியை வந்து இருத்து வச்சிருக்கிறேன். மஞ்சத்தூள் விளக்கெண்ணெய் போட்டு வேக வச்ச தண்ணி பருப்புல நான் தண்ணியை மட்டும் இருத்து வச்சிருக்கிறேன். இது புளிக்கரைசல் இன்னைக்கு வந்து கிருத்திகை, அதனால நாங்கள் தக்காளி வெங்காயம் பூண்டு யூஸ் பண்ண மாட்டோம். அதனால கிருத்திகை சஷ்டினா மட்டும்தான். அதனால வந்து புளிக்கரைசலில் கருவேப்பிலந்தலை போட்டு கொஞ்சமாக இப்போ உப்பு போட்டு கரைச்சிக்கிறேன். இப்போ கல்லுப்பு கருவேப்பிலந்தலை போட்டு புளிக்கரைசலை கரைச்சி வச்சாச்சு. இப்போ வாங்க பருப்பு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம். ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு கலந்தது போட்டுக்கலாம். வெந்தயம் போட்டு பருப்பு வேக வச்சதுனால நான் வெந்தயம் போடல ரசத்துக்கு தாளிக்கிறதுக்கு. கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். ரெண்டு ஒரு பச்சை மிளகா, ஒரு வரமிளகா தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை தழை, பூண்டு சாரி சீரகம், மிளகு எல்லாம் நுணுக்கினது, பூண்டு கிடையாது. இப்போ ஒரு கலரி கலரிச்சு இப்போ புளிக்கரைசல் தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம். உப்பு போட்டு கரைச்சி வச்சுருந்தேன். இது ஒரு கொதி வரட்டும். கொதி வந்தோடனே பருப்பு தண்ணி ஊற்றி இறக்கிடலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். புளியோட பச்சை வாசனை போட்டும். இப்போ புளி கொதி வந்துருச்சு. இப்போ தேவையான பருப்பு தண்ணி இது ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு கேரட் கிளம்பிக்கலாம். அது நுரக்கட்டி வந்தோடனையும் இப்போ நுரக்கட்டி வந்துருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி தழை இருந்தால் போட்டுக்கோங்க. அப்புறம் மிளகு சீரகம் நுணுக்கும்போது எங்ககிட்ட வர கொத்தமல்லி இல்லை, இருந்தால் அதையும் சேர்த்து அடிச்சுக்கோங்க.